Hi friends, welcome back. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஸ்பெஷலான செலிப்ரேஷன் வீடியோ தாங்க பார்க்க போகிறீங்க. நம்ம சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்பெஷலான டேயில் ஒரு ஸ்பெஷலான வெரைட்டியான நட்டி பபுள் கேக்கோட ரெசிபி தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த கேக்கை பண்ணி நான் இந்த கேக்கை வந்து கட் பண்ண போகிறேன். இப்போ இந்த ரெசிபி வந்து எப்படி ஈஸியாக சிம்பிளாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து நம்ம கேக்குக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் அரிச்சு எடுத்துடலாம். 250 ml கப்பில் 1 கப் மைதா மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் பூஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் 3 தடவை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். பூஸ்ட்டு சேர்த்துருக்கனால பூஸ்ட்டில் வந்து சின்ன சின்ன கட்டிங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம 3 தடவை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். கட்டிகள் இருந்துச்சுன்னா கேக் வந்து ஃப்ளாப் ஆகிடும், அதனால் பார்த்து 3 தடவை ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, நம்ம சேர்த்த பூஸ்ட் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நம்ம கேக்குக்கு தேவையான வெட் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு ட்ரையான பவுலில் 4 முட்டை எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 பின்ச் உப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம எடுத்திருக்க பவுலும் விஸ்கும் ட்ரையாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தண்ணி ஏதாவது இருந்ததுன்னா முட்டை வந்து சரியாக பீட் ஆகாது. லோ ஸ்பீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஹை ஸ்பீட் வரைக்கும் நான் பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதே மாதிரி முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், ஃப்ரிட்ஜில் வச்ச முட்டையெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ 1 நிமிஷம் ஆயிருக்கு, முட்டை வந்து நல்லா பீட் ஆகிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம மைதா அளந்து எடுத்த அதே கப்பில் வந்து 1 கப் அளவுக்கு நான் பொடிச்ச சர்க்கரை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்க போகிறேன். சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகணும், அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். எக்கோட கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரும், அது வரைக்கும் ஹை ஸ்பீடில் பீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், முட்டையோட கலர் வந்து ஒயிட் கலரில் வந்துட்டுருக்கு. இந்த டைமில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து பீட் பண்ணிக்கிறேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் பீட்டரை வந்து லோ ஸ்பீடில் மாற்றிக்கோங்க. ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் அதிக நேரம் பீட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கேக் வந்து ரொம்ப கிறிஸ்பி ஆகிடும். அதனால் ஜஸ்ட் ஆயில் வந்து பேட்டர் கூட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிவிட்டு நான் பீட்டர் ஆஃப் பண்ணிடுறேன். முட்டை இந்த மாதிரி க்ரீமியாக வர வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 1 மில்க் மிக்ஸ் வந்து ரெடி பண்ணி எடுக்க போகிறோம். நான் இங்கே 1/2 கப் அளவுக்கு லைட்டாக சூடாக இருக்க பால் எடுத்திருக்கேன். அது கூட வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பூஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து நம்ம பேட்டருக்கு இடையில வந்து சேர்க்க போகிறோம். இப்போ நீங்கள் அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணோம்ல, அப்போ வந்து பூஸ்ட்டு சேர்க்க விரும்பலை அப்படின்னா இந்த மாதிரி மில்க் மிக்ஸ் ரெடி பண்ணி அதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பூஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 2 மெத்தடில் எப்படி வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இடையில அந்த மில்க் மிக்ஸும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எக் பேட்டர் வந்து நல்லா பொங்கி வந்திருக்கு, அது வந்து தாழ்ந்து போகாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து மோல்டில் ஊற்றிக்க போகிறோம். நான் இங்கே 8 இன்ச் கேக் பேன் எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த பேட்டரை ஊற்றி பேக் பண்ணி எடுத்துடலாம். நான் வந்து பாத்திரத்தில் தான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். ஆல்ரெடி எல்லா வீடியோஸ்லையும் நான் வந்து காமிச்சிருக்கேன். இப்போ பேக் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கேக் பேக் ஆகிறதுக்கு எனக்கு சரியாக 40 நிமிஷம் வரைக்கும் ஆயிருக்கு. இப்போ கேக் பாருங்கள், சூப்பராக பேக் ஆயிருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது. 3 லேயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் லேயர் கேக்கை வச்சு அதை சுகர் சிரப் வச்சு நல்லா வெட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லேயர் வந்து க்ரீம் கொடுத்துருக்கேன். நான் இங்கே 1 கப் அளவுக்கு க்ரீம் வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இங்கே சுகர் சிரப் கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேடும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். மில்க் மேடு சேர்க்கும் போது நம்ம கேக் வந்து இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ இடையில இதுக்குள்ளே ஃபில்லிங்காக நான் வந்து நட்ஸு கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக பாதாம், முந்திரி, அப்புறம் ஒயிட் சாக்கோ சிப், டார்க் சாக்கோ சிப். பாதாமையும் முந்திரியும் நான் வந்து லைட்டாக சூடு பண்ணி அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ வந்து உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
இப்போ ஃபில்லிங்காக நான் நட்ஸை சேர்த்துக்கிறேன். இந்த கேக்குக்குள்ளே ஃபில்லிங்காக நம்ம வந்து மில்க் மெய்ட் கூட சேர்த்துக்கலாம், கேக் வந்து இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் வந்து நான் பூஸ்ட்டு சேர்க்க போகிறேன். இந்த பூஸ்ட்டும் நட்ஸும் தான் இந்த கேக்குக்கே வந்து ஸ்பெஷலு. இப்போ நெக்ஸ்ட் லேயர் கேக்கை வச்சு அதையும் சுகர் சிரப் வச்சு நல்லா வெட் பண்ணிக்கிறேன். வெட் பண்ணிவிட்டு க்ரீமும் உள்ள ஃபில்லிங்காக வந்து நட்ஸும் சேர்த்துக்கிறேன். இதே ப்ராசஸை வந்து நம்ம ரிப்பீட் பண்ணி இந்த கேக்கை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துடலாம். தேர்ட் லேயர் கேக்கை வச்சு அதை சுகர் சிரப் வச்சு நல்லா வெட் பண்ணிவிட்டு இந்த கேக்கை வந்து க்ரம் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். கேக்கை க்ரம் கோட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணதுக்கப்புறம் இந்த கேக்குக்கு வந்து ஃபைனல் கோட்டிங் கொடுத்துக்கலாம். நான் இங்கே ஒரு பைப்பிங் பேக்கில் க்ரீம் எடுத்திருக்கேன், அதை வச்சு இந்த மாதிரி ஃபைனல் கோட்டிங் கொடுத்துட்ருக்கேன். இப்போ கேக்கை நல்லா ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு, போர்டு எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நட்ஸ் வச்ச சைட்ஸ் எல்லாமே நான் கவர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஒரு ஒயிட் சாக்லேட் கணேஷ் ரெடி பண்ணி எடுத்துடலாம். 1/4 கப் அளவுக்கு ஒயிட் சாக்லேட் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் விப்பிங் க்ரீம் சேர்த்து நல்லா டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கேக்கோட நடுவில் வந்து நான் ஒரு பிளேட் வச்சுருக்கேன். சைட்ஸ் எல்லாமே நான் பபிள்ஸ் டிசைன் கொடுத்துக்க போகிறேன். நீங்கள் வந்து விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணி எடுக்கும்போது 1/4 கப் அளவுக்கு ஒயிட் சாக்லேட்டில் 1 டேபிள்ஸ்பூன் விப்பிங் க்ரீம் சேர்த்திங்கன்னா போதும். நான் இங்கே 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்தனால கொஞ்சமாக வாட்டரி ஆயிடுச்சு. நீங்கள் சேர்க்கும்போது 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்தா போதும். இப்போ இந்த பபிள்ஸ் மேலே வந்து நம்ம பூஸ்ட் வச்சு டிசைன் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு ஜெல்லடையில் பூஸ்ட் போட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் சைட்ஸ் எல்லாமே பூஸ்ட் வச்சு நல்லா கவர் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு மேலே வந்து நான் ஒரு சின்ன பபிள்ஸ் மாதிரி கொடுத்துக்க போகிறேன்.
அவ்வளோதான் பபிள்ஸ் டிசைன் வந்து கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து எழுதிடலாம். நான் இங்கே நியூட்ரல் ஜெல்லில் தான் நேம் எழுதிட்டுருக்கேன். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நியூட்ரல் ஜெல் எடுத்திருக்கேன். அதில் வந்து பிளாக் கலர் ஜெல் கலர் சேர்த்துருக்கேன். அதை வச்சு இந்த மாதிரி நேம் எழுதிக்கிறேன். சூப்பரான டேஸ்டியான நட்டி பபிள் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கேக்கை வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான கேக் ரெசிபிஸோடு நான் வருவேன். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.